நாமே அவரும் இழந்தார் பிடித்து காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தவர்களாக இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர், இதுவரைக்கும் நம்மை சேதமில்லாமல் பாதுகாத்தவர், கண்ணின் கருவழியைப் போல ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற அன்பு தெய்வத்தை பார்த்து தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உங்களைப் போல அரவணைக்க யாரும் இல்லை, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உங்களைப் போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்வில், 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 நீர் போதும் என் வாழ்வில். கலங்கி நிற்கும் வேளையில் கைவிடாமல் காத்திடும் தகப்பனே, தகப்பனே. நாங்கள் கலங்கி நிற்கும் வேளையில் கைவிடாமல் காத்திடும் தகப்பனே, தகப்பனே. நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீ சாக்கு நண்பாளல்லி, நீ சாக்கு நண்பாளல்லி, நீ சாக்கு நண்பாளல்லி, நீ சாக்கு
நன்பாளல்லே. அப்பா, நாங்க கலங்கி நிற்கும் வேளையில் எங்களை கைவிடாமல் காக்கும் பரம தகப்பனே, நீங்க மாத்திர எங்க வாழ்க்கையில போதும். அப்பா, எத்தனை மலை போன்ற பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்து வந்தாலும் உம்முடைய பிரசன்னத்தினால் அவை எல்லாமே பனி போல உருகிவிடுமே. கண்மணி போல எங்களை பாதுகாக்கிறவர் எங்க தெய்வம். தூங்காமலும் உறங்காமலும் எங்களை பாதுகாக்கிறீர் அப்பா. ராஜாவே, நாங்க விழித்திருக்கும் போது எங்க வாழ்க்கையில நீங்க செய்த அற்புத அதிசயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், நாங்களே விழிப்பாய் ஏறாமல் இருந்த நேரத்தில் எங்களை காத்த தருணங்கள் எத்தனை எத்தனை அப்பா. உங்க அன்பு மாறாதது. உள்ளங்கையில் எங்களை பொறித்து இதுவரைக்கும் நடத்துகிறீரே. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு மக்கள் வாழ்க்கையில் மகிமையான கிரியைகளை செய்யுங்க. எங்களை காத்த தெய்வம், எங்களை காக்கிற அப்பா, எங்களை காக்கிற அப்பா, எங்களோடு இருக்கிற அப்பா, இருந்து நடத்துகிறவர், போதிக்கிறவர், எங்க மீது கரிசனையா இருக்கிறவர், தொடர்ந்து நடத்துங்கப்பா. இந்த நாள் முழுவதும் எங்க வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் இந்த காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. நாம் இருந்த வண்ணமாக ஒரு வசனத்தை வாசித்து தொடர்ந்து அப்பாவை நாம் பாடி மகிமைப்படுத்தப் போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 54 அதில் இருக்கிற 14 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படித்து அதன் பின்பாக தொடர்ந்து அப்பாவை நாம் பாடி கொண்டாடப் போகிறோம். ஐசாயா சாப்டர் 54:14 சேர்ந்து படிக்கலாமா? திருப்பிட்டீங்களா பைபிள? நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. In righteousness you shall be established, you shall be far from oppression, for you shall not fear and from terror, for it shall not come near you. Hallelujah. எவ்வளோ பலன் தரக்கூடிய வசனம் பாருங்களே. நீதியினால் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே ஸ்திரப்பட்டிருக்கிற வாழ்க்கையை அவரே நமக்கு தருகிறார். கொடுமைக்கு உங்களையும் என்னையும் தூரமாக்குகிறார். பயமில்லாத ஒரு வாழ்வு, திகிலுக்கு தூரமாய் இருக்க ஒவ்வொரு நாளும் அனுகிரகம் செய்கிறாரே, அது உன்னை அணுகுவதில்லை. ஒரு நாளும் வாதை கூடாரத்தை அணுகாமல், பொல்லாப்பு உறைவிடம் நெருங்காமல், திகில் பயம் எல்லாவற்றிற்கும் நீங்களாக்கி உங்களை என்னையும் மீட்பதற்காகவே கல்வாரி சிலுவையில் அந்த கேடு அடைந்தாரே. பயமே இல்லாத அளவுக்கு ஒரு ஜெயத்தை உங்களுக்கு எனக்கும் கட்டளையிடுகிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரிச்சர்ட் உம்ரான் வாழ்க்கையில் எத்தனையோ தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றதுனால கொடுமையின் பாதை. ஒரு நாள் அவரை ஜெயிலில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க. போன உடனே சரியான ஆட்டி, கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நின்றதால் சரியான ஆட்டி வண்டியில் போய்கிட்டே இருக்காங்க. அப்போ கேட்குறாராம், இன்றைக்கி என்ன நாள், என்ன டேட்டு அப்படின்னு கேட்ட உடனே February 29 அப்படின்றாங்களாம். அப்போ சொன்னாராம், ஏ ஆண்டவர் லீப் ஆண்டுக்கும் பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறார். 366 பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு பைபிளில் எழுதியிருக்கு. மொத்தமே 365 தான் ஒரு வருஷத்துக்கு, லீப் இயரையும் சேர்த்து 366
பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறார், இந்த நாளுக்கும் பயப்படாதேன்னு சொல்லிட்டார் அப்படின்னு ஒன்னே எல்லாம் அந்த காவலர்கள் எல்லாம் பார்த்து சிரித்து, ரொம்ப அடித்ததுனால புத்தி இவனுக்கு பேதலிச்சு போயிருச்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் மீது வைராக்கியமாக இருந்ததுனால எந்த சிறைச்சாலையில் அடைத்தார்களோ ரிச்சர்ட் உம்ரான், அதே சிறைச்சாலையில் ஆண்டவர் பல ஆண்டுகள் கழித்து பைபிளை அடுக்கி வச்சு அவர் எந்தெந்த இடத்துலலாம் ஜபித்தாரோ அந்த இடத்துலேருந்து மகத்தான கிரியைகளை தேவன் செய்தார். அந்த தெய்வம் உங்களையும் என்னையும் கொடுமைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். அப்பாவை பார்த்து, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, உங்க கிருபை விலகாதையா. ஒரு நாளும் அவருடைய கிருபை உங்களையும் என்னையும் விட்டு விலகாது. மகிழ்ச்சியாக பாடப்போகிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீ, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீ, என்னேல் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீ, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீ, பாவங்களை மன்னித்தீ, அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை, பாவங்களை மன்னித்தி அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனா, இயேசு எனக்காய் பலியானதனா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. நீதியினால் நான் சிறப்படுவே, கொடுமைக்கு நான் தூரமாவே, நீதியினால் நான் சிறப்படுவே, கொடுமைக்கு நான் தூரமாவே, பயமில்லாதிருப்பே திகளுக்கு தூரமாவே, பயமில்லாதிருப்பே திகளுக்கு தூரமாவே. ஏதுவும் என்னை அணுகுவதில்லை, ஏதுவும் என்னை அணுகுவதில்லை, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீ, எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீ, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, குற்றப்படும் படி
செய்திடுவீர் ராஜா, குற்றப்படும் படி செய்திடுவீர். கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவே. பயமில்லாதிருப்பேன் திகிலுக்கு தூரமாவேன், பயமில்லாதிருப்பேன் திகிலுக்கு தூரமாவேன். எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே, நிச்சயமாக நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவே, நிச்சயமாக நிச்சயமாக நான் உன்னை நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே, நிச்சயமாக நிச்சயமாக நான் உன்னை நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவே. வாக்குரைத்த தேவன் என்றும் வாக்கு மாறா தேவன், தம்மேல் ஆணையிட்ட தேவன் எவ்வளவு பொய்யுரையாத தேவன். வாக்குரைத்த தேவன் என்றும் வாக்கு மாறா தேவன், தம்மேல் ஆணையிட்ட தேவன் எவ்வளவு பொய்யுரையாத தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே, நிச்சயமாக நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவே. அவர் தேடுவோரின் தேவன், தம்மை நம்புவோரின் தேவன், ஜெபம் கேட்கின்ற தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். அவர் தேடுவோரின் தேவன், தம்மை நம்புவோரின் தேவன், ஜெபம் கேட்கின்ற தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே, நிச்சயமாக நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவே, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே. முடிந்தா இருக்கிற இடத்திலிருந்து அப்படியே எழும்பி நின்று ரெண்டு கைகளையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, நிச்சயமாக நீர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீ, நிச்சயமாக நான் உன்னை நீர் என்னை
ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தி நிச்சயமாக நீர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தி கோடா கோடி நன்றி சொல்லுவே 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 என்னை புழுதியில் இருந்து தூக்கி எடுத்து குப்பையில் இருந்து உயர்த்தி வைத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறீ என்னை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறீ கோடா கோடி நன்றி சொல்லுவே கோடா கோடி நன்றி சொல்லுவே அப்பாவை பார்த்து கோடா கோடி நன்றி சொல்லுவே கோடா கோடி நன்றி சொல்லுவே தாழ்வில் என்னை கண்டவரே தாயும் மானவரே தயவாய் என்னை நினைத்தவரே தகப்பனானவரே தாழ்வில் என்னை கண்டவரே தாயும் மானவரே தயவா என்னை நினைத்தவரே தகப்பன் ஆனவரே என்மேல் கொண்ட நேசம் அதுவே உந்தன் பாசம் என்மேல் கொண்ட நேசம் அதுவே உந்தன் பாசம் கோடா கோடி நன்றி சொல்லுவே கோடா கோடி நன்றி சொல்லுவே கோடா கோடி நன்றி சொல்லுவே கோடா கோடி நன்றி சொல்லுவே பிள்ளை என்னுடன் இருந்தவரே கூட பிறந்தவரே ஏழ்மை நீங்க உதவினீரே சொந்தமானவரே பிள்ளை என்னுடன் இருப்பவரே கூட பிறந்தவரே ஏழ்மை நீங்க உதவினீரே சொந்தமானவரே என்மேல் கொண்ட நேசம் அதுவே உந்தன் பாசம் என்மேல் கொண்ட நேசம் அதுவே உங்க பாசம் கோடா கோடி கோடா கோடி நன்றி சொல்லுவே கோடா கோடி நன்றி சொல்லுவே கோடா கோடி நன்றி சொல்லுவே கோடா கோடி நன்றி சொல்லுவே குறைவில் கூட இருப்பவரே நண்பன் ஆனவரே நிறைவாய் மாற்றி மகிழ்பவரே கர்த்தரானவரே குறைவில் கூட இருப்பவரே நண்பன் ஆனவரே நிறைவாய் மாற்றி மகிழ்பவரே கர்த்தரானவரே என்மேல் கொண்ட நேசம் அதுவே உந்தன் பாசம் என்மேல் கொண்ட நேசம் அதுவே உந்தன் பாசம் கோடா கோடி நன்றி சொல்லுவே உயர்த்துகிறோம் கோடா கோடி நன்றி சொல்லுவே 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 முடிந்த அப்படியே முழந்தார்படி என்னை பொழுதியில் இருந்து
தூக்கி எடுத்து குப்பையில் இருந்து உயர்த்தி வைத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறே. என்ன ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறே. கோடா கோடி நன்றி சொல்லுவே, கோடா கோடி நன்றி சொல்லுவே. தள்ளாட விடவில்லப்பா, தாங்கியே நடத்திட்டீங்கப்பா. எங்க ஒவ்வொருவரையும் இதுவரை தள்ளாட விடவில்லப்பா, தாங்கியே நடத்திட்டீங்கப்பா. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி சொல்வேனே என் இயேசுவே, நன்மை செய்தீரே என் வாழ்விலே. நன்றி சொல்வேனே என் இயேசுவே, நன்மை செய்தீரே என் வாழ்விலே. நன்றி சொல்வேனே என் இயேசுவே, நன்மை செய்தீரே என் வாழ்விலே. யெகோவாயீரே பார்த்து கொள்வீரே, நீயாக விடமாட்டே. யெகோவாயீரே பார்த்து கொள்வீரே, உதவி செய்வீரே. நன்றி சொல்வேனே என் இயேசுவே, நன்மை செய்தீரே என் வாழ்விலே. நன்றி சொல்வேனே என் இயேசுவே, நன்மை செய்தீரே என் வாழ்விலே. நன்றி சொல்வேனே என் இயேசுவே, நன்மை செய்தீரே என் வாழ்விலே. உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பி உள்ளோ, உறுதியாய் பற்றி கொண்டோ உங்களை மாத்திரமே, உம்மை நம்பி உள்ளோ. பூரண சமாதானமே போதுமே உம் சமூகமே, பூரண சமாதானமே போதுமே உம் சமூகமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புதுராக பிறந்தது. புகழ்கின்றோம் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புதுராக பிறந்தது. நன்றி அப்பா
நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. பல ஆண்டுகள் பூமியில் வாழ்வதிலும் ஒரு நாள் மடியில் தவழ்வே. பல ஆண்டுகள் பூமியில் வாழ்வதிலும் ஒரு நாள் மடியில் தவழ்வே. இடைவிடா துதிகளே இதயமே பாடுதே. இடைவிடா துதிகளே இதயமே பாடுதே. இந்த இன்ப சமூகத்தில் ஒரு ஜெபக்குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சகோதரி ஸ்டெஃபிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களில் ஒரு விபத்தில் அவங்களுக்கு தலையில் ஒரு மண்டையில் காயம் ஏற்பட்டு 15 தையல் போடப்பட்டு இன்னைக்கு அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேனுக்காக அழைத்து செல்லவிருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஜீவனை கொடுத்த அப்பாவுக்கு நாம் நன்றி சொல்வோம். ராஜாவே, இந்த நாட்களிலும் உம்முடைய அன்பு பிள்ளைகளோடு இருந்து நடத்துகிற தெய்வம், இனிமேலும் நடத்துவீர். இந்த நாள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையால் சுகம், வல்லமையால் சுகம், தழும்பால் சுகம், தயவால் சுகத்தை தந்து ஆண்டவரே அற்புதங்களாக அடையாளங்களாக அப்பா நீர் விளங்கச் செய்ய போகிற ஈவுக்காக நன்றி அப்பா. டாக்டர்ஸ் கண்களை தய கிடைக்க செய்ய போகிற தயவுக்காக 1000 கோடி நன்றிகள். இதுவரைக்கும் எங்கள் ஜபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபையை எங்களை விட்டு விளக்காமலும் இருந்த உமக்கு 1000 கோடி நன்றிகள். எங்கள் ஜபத்தை கேட்டு உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பல ஆண்டுகள் பூமியில் வாழ்வதிலும் ஒரு நாள் மடியில் தவழ்வே. பல ஆண்டுகள் பூமியில் வாழ்வதிலும் ஒரு நாள் மடியில் தவழ்வே. ராஜா, ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிறீர். இந்த நாளிலும் உம்முடைய தேவதாசர் வழியாக தொடர்ந்து மகிமை அடைய போகிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொண்டு அப்பாவை பார்த்து, பல ஆண்டுகள் பூமியில் வாழ்வதிலும் ஒரு நாள் மடியில் தவழ்வே. இடைவிடா துதிகளே இதயமே பாடுமே. மொழிகளும் ஸ்வரங்களும் போதுமோ முந்தன் கீருபையை வர்ணிக்கவே. வரிகளின் எழுத்தினில் அடங்குமோ முந்தன் ஞானத்தை விளக்கிடவே. மொழிகளும் ஸ்வரங்களும் மொழிகளும் ஸ்வரங்களும் போதுமோ முந்தன் கீருபையை வர்ணிக்கவே. வரிகளின் எழுத்தினில் வரிகளின்
எழுச்சியில் அடங்குமோ, உந்தன் ஞானத்தை விளச்சிடவே. பல ஆண்டுகள் பூமியில் வாழ்வதிலும் ஒரு நாள் மடியில் தவழ்வே. பல ஆண்டுகள் பூமியில் வாழ்வதிலும் ஒரு நாள் மடியில் தவழ்வே. துதிகளே இதயமே பாடுமே, இடைவிடா துதிகளே இதயமே பாடுமே. இடைவிடா துதிகளே இதயமே பாடுமே. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கூட தொய்வே இல்லாமல் நம்மளை நடத்துகிற தேவ ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஸோ இந்த நாட்களில் நமக்குள்ள கத்தரோடு நாம் இசைந்திருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை குறித்தும், அப்படி இசைந்திருக்கிறது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பெரியவருடைய அசைவுகளை குறித்தும் நாம் நேற்று தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். ஆமென், ஆமென். ஜீசஸுடைய மனுஷனுடைய வெற்றி ரகசியமே அவரும் பிதாவும் ஒன்றாக இருந்தது தான். எஸ், அருமையாக அதை டிக்ளேர் பண்ணுற ஆண்டவர் யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஐ அண்ட் த ஃபாதர் ஒன் ஹார்ட் அண்ட் மைண்ட். ஒரே இருதயமும் ஒரே சிந்தனையும். பாப்பனுடைய சிந்தனை தான் என்னுடைய சிந்தனை, பிதாவினுடைய இருதயம் தான் என்னுடைய இருதயம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஒன்னஸ். ஆமென், ஆமென். தேவனோடும் நமக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள அந்த ஒரு மனம்தான் சத்ருவால எதிர்த்து நிற்க முடியாத ஒரு உன்னதமான ஒரு நிலை அது. அதனால தான் தேவனோடு நாம் ஒருமனப்பட்டு அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறத அவன் என்ன செய்யறது இல்லை, விரும்புறதே இல்லை, விரும்புறது இல்லை. ஸோ இந்த காரியங்களை குறித்து நேற்று நாம் தியானித்தோம். அதில் பாத்திரம் வெறுமையாக இருக்கிறப்போ அங்கே தான் என்ன வருது, ஆத்திரம் வருது. ஆனால் பாத்திரம் நிறைவாக இருக்கிறப்போ அங்கே ஸ்தோத்திரம் வருது. சீமை தூஷித்த பொழுது தாவிதுக்குள்ளே எந்த ஆத்திரமும் வரலைன்னா அந்த பாத்திரம் நிரம்பி இருந்துச்சு. ஆமென். ஆனால் அபிஷாய் அவனுக்கு என்ன வந்துருச்சு, ஆத்திரம் வந்துருச்சு. காரணம் என்னென்னா அவனுக்குள்ள அந்தளவு நிறைவு இல்லை. இல்லை, இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம ஆண்டவரை நம்முடைய லைஃப்பில் டிரைவர் சீட்டில் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எனி திங் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல் வில் நெவர் பி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். ஆமேன், ஆமேன். ஸோ இன்றைக்கி நாம் அந்த கர்த்தரோட அந்த இசைந்திருக்கிற அந்த அனுபவத்தில் நேற்று விட்ட இடத்துல இருந்து நான் மறுபடியுமாக தொடரணும்னு சொல்லி விரும்புகிறேன். அந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் தேங்க்யூ அப்பா. அந்த 16வது அதிகாரத்தில்
சீமையை தூஷிக்கிறான், கொடிய தூஷணங்களால் என்ன செய்கிறான், தூஷிக்கிறான். ஆனால் தாவீது பதிலுக்கு பதில் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆத்திரம் என்ன செய்யலை, வரல. அந்த சாப்டர் வந்து 2 சாமுவேல் 16 நாம் வாசித்து பார்த்தோன்னா, ஒரு பக்கம் சீபா அவனோட கேரக்டர் என்னன்னு தெரியுது. மேய்போசேத்தை பார்த்து கொள்ளும்படி தாவீதனால் நியமிக்கப்பட்ட சவுல் வீட்டு வேலைக்காரன் சீபா, அவன் அவனோட ட்ரூ கலர் என்னங்கிறத என்ன செய்கிறான், வெளிப்படுத்துகிறான். இந்த பக்கம் பார்த்தா சீமை, அவன் ஒரு பக்கம் என்ன செய்கிறான், எழும்புறான். அந்த பக்கம் பார்த்தா அப்சலோம் கூட ஒரு கூட்டம் என்ன செய்யுது, சாயுது. அப்போ ஒரு வேர்ட் நான் வாசித்தேன், சர்க்கம்ஸ்டான்சஸ் ரிவீல்ஸ் யுவர் கேரக்டர் அண்ட் கேரக்டர் ரிவீல்ஸ் யூ த ரியல் யூ. எஸ், சூழ்நிலைகள் தான் ஒரு மனுஷனுடைய குணத்தை என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் வெளிப்படுகிற குணம்தான் அந்த மனுஷன் யாருங்கிறத வெளிப்படுத்துது. எஸ், சூழ்நிலை, சர்க்கம்ஸ்டான்சஸ் ரிவீல்ஸ் யுவர் கேரக்டர். சூழ்நிலை உன் குணத்தை வெளிப்படுத்துது. அப்போ குணம் எதை வெளிப்படுத்துது, கேரக்டர் ரிவீல்ஸ் யூ த ரியல் யூ. எஸ், உண்மையான அந்த நீயை, அந்த நீயை நமக்கு அடையாளம் காட்டுவது நம்முடைய குணம். ஆமென். நம்முடைய குணத்தை நமக்கு அடையாளம் காட்டுவது சூழ்நிலை. ஓகே, எஸ். இதை மனசில் வச்சு இந்த 2 சாமுவேல் 16 அந்த அப்சலோம் நிமித்தமாக தாவீதுக்கு உண்டான அந்த நெருக்கடியில் யாராருடைய குணாதிசயம் எப்படிலாம் வெளிப்பட்டது, பர்சிலானா யார், ஈத்தாய், இந்த மாதிரி அற்புதமான அகிதோப்பில் எப்படி என்ன செஞ்சான், அப்சலோம் பக்கம் சாஞ்சான், இந்த மாதிரி நிறைய பேருடைய உண்மையான கேரக்டர் அந்த சூழ்நிலையில் தான் என்ன செஞ்சு வெளிப்பட்டது. அந்த குணம்தான் யார் யார் என்னென்ன மாதிரியான வெரைட்டி தன்னை சுற்றி இருந்தாங்க அப்படிங்கிறத தாவீது கண்டுகொள்ள உதவியாக இருந்தது. ஆமென், ஆமென். சொல்லுவாங்க, சூழ்நிலை எந்த மனுஷனையும் குள்ளையும் அவனுடைய குணத்தை உருவாக்குவதில்லை, அந்த சூழ்நிலை அவனுடைய குணத்தை வெளிப்படுத்துது. எஸ், ஹல்லேலூயா. சூழ்நிலை யாருடைய குணத்தை என்ன செய்கிறது இல்லை, உருவாக்குறது இல்லை, ஆனால் சூழ்நிலையில் தான் கேரக்டரே வெளியே வருது. எஸ், பேதுரு நினச்சிக்கிட்டு இருந்த பேதுரு, பேதுரு அல்ல, அந்த மெய்ப்பனை வெட்டுவேன் மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை வந்த உடனே அந்த கேரக்டர் என்ன செஞ்சிருச்சு, வெளியில் வந்துருச்சு. பேதுரு அதிர்ந்து போன, இது இப்படி ஒரு குணம் எனக்குள்ள இருக்குன்றது எனக்கு இதுவரைக்கும் தெரியாமலே போச்சு. சில சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வர்றதே எதுக்குன்னா, இப்படி ஒரு புத்தி உனக்கு இருக்குன்றத நமக்கு சொல்றதுக்காக. ஆமென். ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி என்ன செஞ்சிட்டு இருக்க நீ, உன்னைய காண்பித்து கொண்டிருக்க நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனால் உண்மையிலேயே நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ இல்லைங்கிறத உனக்கு சொல்றதுக்கு தான் இந்த சூழ்நிலை என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்குன்னு. நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்த சூழ்நிலை நாம் யாருங்கிறத நமக்கு காண்பிச்சு கொடுத்துட்டு போயிருது. எஸ், ஒரு விஷயம், ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு நல்ல குணம் நற்குணம் இல்லையேன்னு சொல்லி நினச்சி நாம் யாரும் கவலைப்படவே கூடாது. இனிப்பாக இருக்குல்ல இந்த செய்தி உங்களுக்கு. நமக்கு ஒரு நற்குணம், எனக்கு ஒரு நல்ல குணம் இல்லையே அப்படிங்கிறத நினச்சி நாம் யாரும் கவலையே படக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, எந்த மனுஷன்ட்டையும் நல்ல குணம் இல்லை. எஸ், ஹல்லேலூயா. எந்த மனுஷன்ட்டையும் நல்ல குணம் இல்லவே இல்லை. ரோமர் 3வது அதிகாரத்தில் பவுல் சில வசனங்களை, பழைய ஏற்பாட்டு வசனங்களை எடுத்து எழுதுறாரு பாருங்க, 10 இருந்து வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில்
இவ்வளோ காரியங்களை எடுத்து ரோமர் 3:10 அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துவதற்கு தீவிரிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. அப்ப மனுஷன் யாருக்குள்ளையும் ஏன் இந்த காரியம் இல்லை 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 இல்லைன்னு இருக்குன்னா, அவனுக்கு தெய்வ பயம் இல்லைங்கிறதுனால. ஏன் இத்தனை இல்லை? அவனுக்கு தெய்வ பயம் இல்லை இல்லை என்பதால் இத்தனை இல்லை. அப்ப தெய்வ பயம் இருந்திருந்தா என் வாழ்க்கையில் இல்லை, இல்லை. அப்ப இந்த எல்லா காரியமும் இந்த இதுல இருக்கிற நல்ல காரியம் ஏன் எனக்குள்ள இல்லை அப்படின்னா, எனக்குள்ள தெய்வ பயம் இல்லை. இல்லை, ஆறு இல்லைன்னு போட்டிருக்கு. இந்த ஆறு இல்லைக்கு எங்க இருந்துரா வருது அப்படின்னு பார்த்தா, தெய்வ பயம் இல்லைன்னா இந்த எல்லா இல்லையும் நம்ம வாழ்க்கையில இருக்கும். எஸ், இப்போ இந்த எல்லா இல்லையும் அடிச்சு ஒழிச்சு கட்டணும்னா நமக்கு என்ன பயம் வரணும்? தெய்வ பயம். தேவனோடு நமக்குள்ள ஒரு ஐக்கியம், ஒரு இணைப்பு, அதில் நம்ம நிலை கொண்டு இருக்கிற பொழுதுதான் இதை நாம ஒழிச்சு கட்ட முடியும். ஆமே. இப்போ நற்குணம் என்பது நாம தேவனோடு இசைந்து இருக்கும் பொழுது நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிற ஒரு காரியம் அது. ஆவின் கனிங்கிறது கர்த்தரோட இசைந்து இருக்கிற மனுஷன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். ஆமென். ஆமென். அப்படி ஒரே ஆவியா இருக்கிறப்ப நமக்குள்ள வர்றது எல்லாமே ஆவியின் கனி. எஸ். அப்ப நற்குணம் என்பது நாம அவரோடு உறவாடி அவரோடு ஒன்றாகி அவரோடு இசைந்திருக்கிற அந்த நிலைமையில நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிற ஒரு தெய்வீக கிரியைகள். ஆமேன். ஆமேன். எந்த அளவு நாம் அவரோட இந்த நாளில் இசைந்திருக்கிறோமோ அந்த அளவு தான் நீங்களும் நானும் நற்குணசாலிகளாக இருக்க முடியும். அப்போ அடுத்த கேள்வி நம்ம மனசில் வருது. அப்போ உலகத்துல எல்லாம் சில மனுஷங்கள்கிட்ட பார்க்குறோம், அவங்கெல்லாம் ரொம்ப நல்ல மனுஷனாக தான் என்ன செய்கிறான் இருக்கிறாங்க இருக்கிறாங்க இங்கே ஒரு வித்தியாசம் இருக்கு. தங்களுடைய மனச்சாட்சியின்படி வாழ்கிற நல்லவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. எதன்படி? மனசாட்சியின்படி. இந்த மனசாட்சியின்படி வாழ்கிற நல்லவனுடைய நிலைமை என்னன்னா, அவன் நல்லவனுக்கு தான் நல்லவன். ஓகே. அப்போ கெட்டவனுக்கு? கெட்டவன். கெட்டவன். ரோமரில் பவுல் அருமை எழுதிட்டார். 2:15 ரோமர் 2 நேர திருப்புங்க. அவர்களுடைய மனசாட்சியும் 14 வாசிப்போம். அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாய் இருக்கிறார்கள். தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். இந்த இடத்துல அவர் சொல்கிறது மாரலிஸ்ட். மாரலிஸ்ட்னா என்னது? சன்மார்க்கன் அப்படி சொல்லலாம். ஓகே. மேலே 13 நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள்னா ரிலிஜியனிஸ்ட், அவங்க மதவாதிகள். மேலே மதவாதிகளை குறித்து பேசுகிறாரு. அதுக்கு பிறகு 14 இந்த மாரலிஸ்ட் இவன்லாம் யார்? சன்மார்க்கன். இவனுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் தன்னுடைய சுபாவத்தின்படி
எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அது? 15 வசனம், அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி எடுக்கிறதினாலும், குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும், நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். சோ மாரலிஸ்ட்லாம் யாரு? சன்மார்க்கன்லாம் யாரு? தன்னுடைய மனசாட்சியின்படி. எஸ், அவன் மனசுல குற்றம் உண்டு குற்றமில்லை என்கிற ஒரு சாட்சி இருக்கிறதுனால அவன் தனக்கு தெரிஞ்ச அளவு அவன் மனசு அவனை குறித்து அவனிடத்தில் கொடுக்கிற சாட்சிக்கு ஏற்றபடி அவன் ஒழுக்கமாக வாழ்கிறான். எஸ், ஓகே, இது ஒரு அனுபவம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வர்றப்ப இந்த ஸ்டாண்டர்ட் எப்படி கொஞ்சம் ஹையாக மாறுது அப்படின்னா, இங்கே நம்முடைய மனசு கொடுக்கிற சாட்சியின்படி மட்டும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் தேவன் கொடுக்கிற சாட்சி ஒன்று உண்டு. ஆமென், ஆமென். முன்னாடி நம்மெல்லாம் ஒழுக்க சீலர்களாக நம்மளால் முடிஞ்ச அளவு வாழ்ந்தோம் பாருங்க. அப்போல்லாம் நமக்குள்ளே காணப்பட்டது என்னது? மனச்சாட்சி. நம்முடைய வழக்க சொல்லலே எப்படி இருக்குன்னா, இங்கே பாரு, என் மனசை தொட்டு சொல்கிறேன், என் மனச்சாட்சி படி நான் நடந்துக்கிட்டேன், என் மனச்சாட்சிக்கு விரோதமாக நான் எந்த ஒரு செயலை என்ன செய்யலை? செய்யலை, செய்யலை. அப்போ எதுக்கு எடுத்தாலும் நாம் எந்த சாட்சியை கூப்பிடுவோம்? மனசாட்சி, மனசாட்சி, மனசாட்சி. என் மனசாட்சியின்படி என் மனசறிய. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்னாடி அந்த மனசாட்சியோட இன்னொரு சாட்சி வந்து இணைஞ்சிருச்சு. அது என்னது? அந்த மனசில் முன்னாடி மனசாட்சி இருந்துச்சு, இப்போது அந்த மனசாட்சியோட சேர்ந்து தேவனும் சாட்சி கொடுக்குற. ஆமென். இப்போ மனசுக்குள்ளே ரெண்டு சாட்சி வந்துருச்சு. ஒரு சாட்சி என்னுடையது, இன்னொரு சாட்சி தேவனுடையது. ரோமர் 8:16 பவுல் சொல்றார் பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார், சாட்சி கொடுக்கிறார். இப்ப நம்மளோட சேர்ந்து இன்னொரு சாட்சி. என் மனசாட்சி மட்டும் இல்லைப்பா, தேவனும் அது குறித்து என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்குறாருப்பா. பவுல் கூட தன்னுடைய நிருபங்களில் மறுபடியும் மறுபடியும் அதை வலியுறுத்துவார், தேவனே சாட்சி, நான் ஆராய்த்து வருகிறேன், தேவனே சாட்சி, தேவனே சாட்சி. ஹல்லேலூயா. அப்போ முன்னாடி நமக்கு வெறுமனே மனசாட்சி, நமக்கு தெரிஞ்ச அளவு உண்மையாக இருந்தோம், நமக்கு தெரிஞ்ச அளவு ஒழுக்கமாக இருந்தோம். ஓகே, இந்த மனசாட்சியின்படி வாழ்றவன் அவனுக்கு தெரிஞ்ச அளவு ஒழுக்கமா இருப்பான், அதுக்கு மேல ஒழுக்கமா இருக்க அவனுக்கு தெரியாது. ஆனா தேவன் சாட்சி கொடுக்கிறப்பதான் அந்த தேவனுடைய ஸ்டாண்டர்ட், ஆமென், தேவனுடைய தரம், தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நெறிமுறைகள், இது எல்லாமே என்னுடைய மனசுல அந்த சத்தம் கேட்குது. ஆமென். என் மனசாட்சியில இன்னொரு சாட்சி, அது தேவன் கொடுக்கிற சாட்சி, தேவ ஆவியானவர் கொடுக்கிற சாட்சி. இந்த சாட்சி வர்றப்ப தான் துன்பப்படுத்திட்டானா அவனுக்காக ஜெபம் பண்ணு போ. எஸ், ஒன்று கன்னத்தில் அரைஞ்சிட்டானா மறுகணத்தையும் திருப்பி காட்டு போ. 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்றானா, 2 மைல் தூரம் அவனோடு நடந்து போ. தூசிக்கிறானா, ஆசீர்வதி, ஆசீர்வதி. உன்னை நேசிக்கிறவனே நீ நேசிச்சா நீ விசேஷமா செய்யறது என்னப்பா? ஆயக்காரனும் அப்படிதானப்பா செய்யறாங்க. இதெல்லாம் என்ன, யாரோட சாட்சி இது? என் மனசாட்சி இல்லை, என் மனசாட்சிக்கு இப்படி எல்லாம் சாட்சி கொடுக்க என் மனசுக்கு தெரியாது. ஆனா இப்ப என் மனசுல கேட்கிற இந்த சாட்சி தேவன் கொடுக்கிற சாட்சி. எனக்கு என்டூரிங் வேர்ட் கமெண்ட்ரி நான் வாசிச்சுட்டு இருந்தப்போ எல்லாருமே ஒரு வேர்ட் நான் வாசித்தேன், We wouldn't know what a pure life was without God telling us. ஆண்டவர் நமக்கு சொல்லலைன்னா சுத்தமான வாழ்க்கை என்னங்கிறது நமக்கே என்ன செய்யாது, தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சிருக்காது. Certainly some aspects of a pure life are revealed in human conscience and known widely among humanity.
உண்மையிலேயே மனுஷனுடைய மனச்சாட்சியில் சில சுத்தமான வாழ்க்கையினுடைய காரியங்கள் வெளிப்படுத்தப்படுது. அது பரவலாக நம்முடைய மனுக்குலத்தில் காணப்படுது. மனச்சாட்சியில் வெளிப்படுத்தப்படுகிற அந்த சுத்தமான காரியங்களினுடைய அடிப்படையில் சுத்தமாக வாழ்கிற அந்த அனுபவம் மனுக்குலத்தில் பரவலாக என்ன செய்யுது, காணப்படுது. அதில் மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. யட் ஆனாலும் தேர் ஆர் அதர் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பியூர் லைஃப் தட் வில் லேர்ன் ஒன்லி ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். இவ்வளவு காரியம் மனுக்குலத்தில் மனச்சாட்சியின்படி வாழ்கிற சுத்தமான அனுபவங்கள் இந்த சமுதாயத்தில் இருந்தாலும் இந்த சுத்தமான வாழ்க்கையினுடைய மற்ற காரியங்களை கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்கிற பொழுது மாத்திரமே நம்மளால் அறிய முடியும். எஸ், வேர்ல்டு கொடுக்கிற சாட்சி வேற, வேர்ல்டு கொடுக்கிற சாட்சி வேற. வேற நம்ம மாடர்ன் ட்ரெண்ட்ல சொல்ல போனோம்னா இது வேற லெவல் லெவல். ஒரு மனுஷனுடைய மனசில் தேவன் சாட்சி கொடுக்கிற பொழுது, தேவனுடைய சத்தத்தை அவன் மனசு கேட்கிற பொழுது அவன் வேற லெவலுக்கு போயிடுறான். இந்த இறை வார்த்தை நிமித்தம் குத்தப்பட்ட இருதயத்தில் கடுகளவுக்கு கூட உலக காரியங்களோட சமரசமே இல்லை. ஆமென். கன்விக்ஷன் நமக்கு இல்லாததுனால தான் நம்ம லைஃப்பில் நிறைய காம்ப்ரமைஸ். ஹோலி கன்விக்ஷன், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கன்விக்ஷன், ஆவியானவரால் வார்த்தையால் குத்தப்படுகிற இருதயத்தில் வார்த்தை குத்துகிற அந்த அனுபவம் இல்லாததுனால தான் உலகத்தோட நமக்கு இவ்வளவு சமரசம். வசனத்தினால் குத்தப்படுகிற அனுபவம், அந்த தெய்வீக பரிசுத்த உணர்த்தப்படுகிற அனுபவம், எது சரி எது தவறு என்கிறத நமக்கு உணர்த்துகிற ஒரு உன்னத நிலை, அதுதான் கன்விக்ஷன் சொல்றோம். இட்ஸ் நாட் கண்டம்னேஷன். The Lord, our God, is a gentle God. He doesn't want to condemn us, but He wants to convict us. Hallelujah. Holy Ghost varraarnale anga enna irukum? Condemnation irukadhu, conviction irukum. Hallelujah. So the conviction endala varudho. Conviction means namakkulla edhu sari edhu thavaru endra namakku unarthugira oru nelame. Vasanatha kekkira poludhu nammude irudhayathula kuttapadugira oru anubavam. Kuttapaduthala வசனம் என்ன, குற்றப்படுத்தல. டேய் நீ பாவி, நீ நீ நல்லாவே இருக்க மாட்டேன், உன்னை நான் சபிக்கிறேன் அப்படின்னு வசனம் சொல்லல. என்ன பார்த்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வருகிற பொழுது அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவாராம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அவர் முதலாவது பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். நீதியை குறித்து, நீ வருகிற நியாய தீர்ப்பை குறித்து உங்களுக்கு என்ன செய்வார், கண்டிச்சு உணர்த்துவார். குற்றப்படுத்துவார் இல்லை, கண்டிச்சு உணர்த்துவார். கண்டிச்சு உணர்த்துறதுனா கண்டிப்பு, எது தவறுங்கிறத கண்டிக்கிறாரு, உணர்த்துதல் எது சரிங்கிறத சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ கன்விக்ஷன் இந்த மாதிரி நமக்குள்ள ஆப்ரேட் ஆகிற பொழுது, எது எது நான் செய்கிற தவறு என்பதை எனக்கு சொல்லி என்னை கண்டிச்சுட்டு நான் செய்ய வேண்டியது எந்த எந்த சரியான காரியங்கிற உணர்வை எனக்கு அவர் அருளி செய்கிற பொழுது அது என்னவா மாறிடுது, கன்விக்ஷன் ஆயிடுது. இருதயத்தில் வசனத்தினால என்ன செய்யப்பட்டேன், குத்தப்பட்டுட்டேன். அப்படி குத்தப்பட்டுகிற இந்த அனுபவத்தில் தான் உலகத்தோட எனக்கு எந்த சமரசமா போக முடியல. கம்ப்ளீட்டா டைல்யூட் ஆகிறத, பொல்யூட் ஆகிறத, கரப்ட் ஆகிறத, தீட்டுப்படுறத, கலப்பாகிறத, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களோட நான் சம்பந்தம் கலவுறத, ஐக்கியமா இருக்கிறத, சமரசமா போறத நான் சுத்தமா விரும்பாம போயிடுறேன். உலகத்தோட ஏன் சமரசமா போறான் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய கன்விக்ஷன் உள்ள என்னன்னா இல்ல. அந்த கன்விக்ஷனை குறிச்சு எபிரேயர் 4:12 அருமையா எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். தேவனுடைய வார்த்தை உள்ள வர்றப்ப உண்டாகிற கன்விக்ஷன் எப்படிப்பட்டது,
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமே ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷார்பர் தென் எனி டூ எட்ஜ்டு ஸ்வோர்ட். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை விட கருக்கானது கருக்கானது. ஆவி என்ன சிந்திக்குது, ஆத்மா என்ன சிந்திக்குது, மாம்சத்தினுடைய எண்ணங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தனித்தனியா 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 பிரிச்சு காட்டிடும். இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை குத்துகிற பொழுது எங்கே ஓடி ஒளிய நம்மளால முடியாது. வார்த்தை மனசை குத்துறப்ப எங்கேயுமே ஓடி ஒளிய முடியாது, எல்லாத்தையும் அது வெட்ட வெளிச்சம் ஆக்கிடும், பட்டவர்த்தனம் ஆக்கிவிடும். இந்த சிலோன் நேவி எங்க தங்கச்சி மோட ராமேஸ்வரம் மீனவர்களை கடல்ல நைட்ல பிடிக்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க, ஃபோக்கஸ் போட்டு பிடிக்கிறான் அப்படின்வாங்க. எப்படி பிடிக்கிறான்? ஃபோக்கஸ் போட்டு கரெக்டா அந்த நேவல் ஷிப்ல இருந்து அவங்க ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு லைட் பீம் வரக்கூடிய ஃபோக்கஸை திருப்பி கரெக்டாக ஒரு போட்டில் அப்படி ஃபோக்கஸ் போட்டான் அப்படின்னா அந்த இருட்டுக்குள்ள அந்த போட்டு மட்டும் வெட்ட வெளிச்சமாக சீக்கிரம் எங்கேயும் தப்பிச்சாலும் அந்த 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 ஃபோக்கஸ் அப்படி விரட்டி விரட்டி பிடிக்கும். சொல்லுங்க, ஃபோக்கஸ் போட்டான்டா அப்படின்னு, ஃபோக்கஸ் போட்டு பிடிச்சிட்டான்டா அப்படின்ற அந்த மாதிரி ஆண்டவர் வசனத்தை வச்சு நம்முடைய உள்ளத்தில் அந்த வசனம் நம்மளை ஊடுருவுகிற பொழுது ஒரு ஒளி வெள்ளம் நமக்குள்ள பிரகாசி. ஆமென். அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக நம்மளை மறைத்து கொள்ளவோ ஓடி ஒளியவோ நம்மளால முடியாது. இந்த அனுபவம் இந்த இந்த கன்விக்ஷன் இந்த இந்த உணர்த்தப்படுகிற இந்த அனுபவம் இருக்கிறப்ப தான் உலகத்தோட என்னால் சமரசமாக போக முடிகிறது இல்லை. உலக போக்கோடு உறவு எனக்கில்லை, சாத்தான் செயல்களோடு தொடர்பு எனக்கில்லை, உலக போக்கோடு உறவு எனக்கில்லை, சாத்தான் செயல்களோடு தொடர்பு எனக்கில்லை. இந்த அனுபவத்துலனா என்னோட லெவலே வேற லெவல் ஆயிடுது. என்னோட ஸ்டாண்டர்ட் காட் ஸ்டாண்டர்ட். இந்த அனுபவத்துல தான் நான் அவரோட ஒன்றாகிறேன். ஆமென் சொல்லு. ஆமென். இந்த ஒன்றாகிற நிலையில நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை ரொம்ப தெய்வீகமானது. சமரசத்தை காலி பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை? வசனம் டெய்லி நம்முடைய உள்ளத்துல என்ன செய்யணும்? கிரியை செய்கிற அனுபவம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி நாம் அவரோட ஒன்னா கலந்து அவரோடு இசைந்திருந்து அவரோடு ஒரே ஆவியாக நம்முடைய லைஃப் ஸ்டைலை நாம் அலைன் பண்ணுறப்போ ஒவ்வொரு நாளும் மறுபடியும் மறுபடியும் அதை அலைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய காரியம் எவ்வளவு பெரிய காரியம் கொடூரமாக நம்ம மேலே சீர்னாலும் சரி நமக்கு அதை குறித்த ஒரு கலக்கமோ நடுக்கமோ பயமோ இருக்க போறது இல்லை. ஹல்லேலூயா. அவர் இல்லைன்னா தான் அச்சம், அவரோட இருந்தா உச்சம். ஆமென். ஆதாமும் ஏவாளும் இரண்டாவது அதிகாரத்தில் எப்படி இருந்தாங்க? உச்சத்தில் இருந்தாங்க. ஏன்னா அவரோட இருந்ததுனால அவங்க அனுபவிச்ச உச்சம். ஆனா மூணாவது அதிகாரத்துல உச்சத்துல இருந்த ஆளுக்குள்ள இப்ப என்ன ஆகி போச்சு? இப்போ அச்சம் வந்து ஒரே அச்சம்.
ஏயா இவ்வளவு அச்சம் அச்சம் அப்படின்னா, ஐயா இப்ப ஆண்டவரோட இல்ல, சந்நிதியில இல்ல. எஸ், முன்னாடி அவரோடு ஒரே ஆவியா இருந்தவர் இப்ப பாவி ஆயிட்டார். ரெண்டாவது அதிகாரத்தில் ஆதாமும் ஏவாலும் கர்த்தரோட இசைந்திருந்து ஒரே ஆவி, மூணாவது அதிகாரத்தில் இப்போ பாவி. இப்போ ஒரே ஆவியாக இருந்தால் உச்சம், அவரை விட்டு விலகி பாவம் பண்ணா அச்சம். ஒன்பதாவது வசனம் பாருங்களேன், 3:1 ஆதியாகமம் 3:1. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். சொல்லுங்க, பயந்து 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 அச்சம். I was afraid. அப்ப அவரோட இசைந்திருந்தாதான், இசைந்திருக்கிறவன் உச்சத்தில் இருக்கிறான். எதுல இருக்கிறான்? உச்சத்துல. உச்சத்துல அவரோட இசைந்து இருக்காம அவரை விட்டு விலகினவன், சந்நிதிக்கு விலகினவன் இப்ப எப்படி இருக்கிறான்? அச்சத்துல இருக்கிறான். இப்ப புதிய ஏற்பாட்டில் பாவியா இருந்த நம்ம எல்லாரும் இப்ப ஒரே ஆவி ஆக்கிட்டாரா? இப்ப பழைய எப்படி நமக்கு என்ன ஸ்லாக்கியம்? கிறிஸ்துவோடு கூட உச்சத்துல இருக்கிற ஸ்லாக்கியம். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள உச்சம் தொடுகிற ஸ்லாக்கியம், அவருக்குள்ள மறுபடியும் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் அருளப்பட்டிருக்கிற உரிமை. எஸ், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறப்ப, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுத்திருக்கிற பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? உச்சம் தொடுற ஸ்லாக்கியம். இதுக்கு மேல ஒரு உயர்வு இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் நம்மளை வச்சிருக்கிறார். எஸ், இதுக்கு மேல ஒரு உயர்வு இல்லை, இல்லைங்கிற நிலை எதுவோ அந்த நிலையில தான் இப்ப உங்களை என்னையும் வச்சிருக்கிறார். அப்ப உச்சத்தில் இருக்கிறவன் அச்சப்படலாமா? படவே கூடாது. ஆனா எனக்கு ஒரே அச்சமா இருக்க, பயமா இருக்கு பாஸ்டர். எப்படி இருக்கு? பயமா இருக்கு பாஸ்டர். என்னமோ நடக்க போகுதுன்னு என் மனசு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கு பாஸ்டர். என்னமோ தெரியல, இன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து மனசுக்கு ஒரே கலக்கமா இருக்கு. எஸ், ஒரே பயமா இருக்கு. இதெல்லாம் மனசு சொல்றது. இது என்ன சொல்றது? மனசு சொல்றது. ஆனா இப்போ நம்ம மனசுல அவர் இருக்கிறாரு. எஸ், ஹல்லேலூயா. இது நம்ம சூழ்நிலையை குறித்து நம்ம மனசு நமக்கு கொடுக்குற சாட்சி. இப்போ கொஞ்சம் காமா அவரோட உறவாடனா அவர் நம்ம மனசில் ஒரு சாட்சி கொடுப்பாரு. நீதியினால் நீ ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு நீ தூரமாவாய். நீதியினால் நீ ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு நீ தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். எதுவும் உன்னை அணுகுவதில்லை, எதுவும் உன்னை அணுகுவதில்லை. சொல்லிக்கங்க, உச்சத்தில் இருக்கிற நீ, உச்சத்தில் இருக்கிற நீ அச்சப்படலாமா? அச்சப்படலாமா? அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை விசுவாசி உடமையடா. சிரிங்க, நல்ல சிரிங்க. சோ ஏன் அச்சம்னா, ஐயா உச்சத்தில் இல்லை. எஸ், உச்சத்தில் இருந்திருந்தா இந்த அச்சம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சிங்கம் பயப்படுமா? படாது. நீதிமானோ சிங்கத்தை போல தைரியசாலி. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த பாட்டு கூட இருக்குல்ல அப்பா பாடினது, நீதிமான் நீதிமான் சிங்கம் போல தைரியசாலி, நீதிமான் நீதிமான் சிங்கம் போல தைரியசாலி, வெளிச்சமும் மகிழ்ச்சியும் எனக்குள்ளே மரம் போல் வளர்கின்றன, வெளிச்சமும் மகிழ்ச்சியும் எனக்குள்ளே மரம் போல் வளர்கின்றன. செடி மாதிரி இல்ல, நீதிமா மரம் மாதிரி, வெளிச்சமும் மகிழ்ச்சியும் எனக்குள்ளே புல்லு மாதிரி இல்ல மரம் போல் வளர்கின்றன, வெளிச்சமும் மகிழ்ச்சியும் எனக்குள்ளே மரம் போல் வளர்கின்றன. நீதிமான் நீதிமான் சிங்கம் போல தைரியசாலி, நீதிமான் நீதிமான் சிங்கம் போல தைரியசாலி. ஆமென் ஆமென். நம்மெல்லாம் யாரு? சிங்கம் போல தைரியசாலி. சிங்கம் போல தைரியசாலிங்கிற அனுபவம் எதனால வந்துச்சு? கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், நீதிமான் அவருக்குள்ள இருக்கிற நீதிமான், நீதிமான். ஹல்லேலூயா. சோ உச்சத்தில் இருக்கிறவன் எதை குறிச்சு அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை, ஹல்லேலூயா. உச்சத்தில் இருக்கிறனே என்ன? நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். பிதாவும் கிறிஸ்துவும் எப்படி ஒன்றாக இருந்தார்களோ அதே போல நாமும் அவர்களோட இசைந்திருந்து ஒன்றாய் கலந்திருக்கிற ஒரு அனுபவம். ஆமென். அந்த உச்சந்தொடுகிற வாழ்க்கைங்கிறது அவரோட இசைந்திருந்து அவரோடு ஒன்றாக இருக்கிற அனுபவம். எஸ். நமக்குள் இருக்கிற நம்மை காண முடியாத அளவுக்கு அவரோடு ஒன்றாகி அவருக்குள்ள காணாமல் போயிடுற அனுபவம் அது. ஹல்லேலூயா. நம்முடைய சுய எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ நமக்குள்ள எங்கே தேடி பார்த்தாலும் அவர் தான் தெரிவார். நமக்குள்ள நம்மளை பார்க்க முடியாத ஒரு உன்னத நிலை அது. நமக்குள்ள நம்மளை காண முடியாம அவரை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஸ்லாக்கியம் அவருடைய பிள்ளைகளுக்கு அருளப்பட்டிருக்கு. ஆமென். இந்த உச்சத்தை ஒவ்வொரு நாளும் நாம அவரோடு உறவாடி உறவாடி தொடணும். இந்த உச்சத்துல அவரோடு உறவாடி உறவாடி நிலைச்சிருக்கணுங்கிறதான் உங்களையும் என்னையும் குறித்து அவருடைய திருவுல சித்தம். அப்பதான் இந்த பாட்டை நான் பாட முடியும். என்ன பாட்டு? நீதிமான் நீதிமான் சிங்கம் போல தைரியசாலி, நீதிமான் நீதிமான் சிங்கம் போல தைரியசாலி, வெளிச்சமும் மகிழ்ச்சியும் எனக்குள்ளே மரம் போல் வளர்கின்றன, வெளிச்சமும் மகிழ்ச்சியும் எனக்குள்ளே மரம் போல் வளர்கின்றன. நீதிமான் நீதிமான் சிங்கம் போல தைரியசாலி, நீதிமான் நீதிமான் சிங்கம் போல தைரியசாலி. அடுத்தடி தெரியுமா? அப்பாவுடைய 41 42 தெரியல, வரப்போற பாட்டை நாங்க பாடிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோ இதுதான் அவரோடு ஒன்றா இருக்கிற இசைந்திருந்து ஒன்றாகிற அனுபவத்துல தான் இந்த தைரியமே நமக்கு வருது. இது என்னோட தைரியம் இல்ல, அவரோட தைரியம். என்ன மூடி இருக்கிறது என்னுடைய பலம் அல்ல, என் மேல நிழலிட்டு இருக்கிறது அவருடைய பலம். பலம்
இப்போ இந்த நாள் ஒவ்வொரு நாளும் எல்லா மனுஷனுக்கும் வாழ்க்கை சவால் தான். அவருக்குள்ள இருக்கிறவனை பிசாசு விடுவானா, வாழ விடுவானா? ஸோ அவருக்குள்ள இருக்கிறவனுக்கு வாழ்க்கையே சவால். ஆமென். வாழ்க்கை என்னது? சவால். அதுல இன்னும் தீவிரமா அவரோட எசைஞ்சிருந்து அவரோட ஒன்றா இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு அவனுக்கு தான் ஓவர் சவால். ஏழு மடங்கு சூடு அவனுக்கு தான். சிங்கிக்கு போய் அனுபவம் அவனுக்கு, அவனுக்கு தான். போத்தி பார் வீட்டு அனுபவம் அவனுக்கு தான், அவனுக்கு தான். ஆனா ஆண்ட சொல்றார், இந்த நாள் எந்த சேலஞ்ச கண்டு நீ என்ன செய்யாத, பயப்படாத. சவால் வந்துருச்சுன்னா ஓடி வந்து எனக்குள்ள, நீ எனக்குள்ள ஒன்றா இருக்கிறவன். எனக்குள்ள எப்படி இருக்கிறவன்? இருந்து ஒன்றா இருக்கிறவன். ஸோ ஒன்றா இருந்து ஒரு சவாலை சந்திக்கிற பொழுது அந்த சேலஞ்ச் வந்து மகத்தான ஒரு சேஞ்சா மாறிடும். மைட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். Hallelujah. அது மகிமையான மறுரூபத்தில் போய், மகிமையான மாற்றத்தில் போய் முடிஞ்சிடும். Hallelujah. அதனாலதான் எந்த சேலஞ்சா இருந்தாலும் சரி தனியா சந்திக்க கூடாது, அவரோட இசைந்திருந்து. Yes. Amen. Hallelujah. 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 இருளின் கிரியைகள் எல்லாமே அச்சத்தோட தொடர்புடையது, ஆனா ஒளியின் கிரியைகள் எல்லாமே உச்சத்தோட தொடர்புடையது. Amen. நம்மெல்லாம் எப்பவுமே உச்சத்தில் இருக்கிறவன். Yes. முன்னாடி எப்பவுமே அச்சத்தில் இருந்தவன், இப்ப எப்பவுமே உச்சத்தில் இருக்கிறவன். Yes. அப்பப்ப சில அச்சம் வரத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லல, ஆனா டெம்பரரி. Yes. பெர்மனன்ட் இல்ல, டெம்பரரி. டெம்பரரி. இந்த இரு வர்றேன், என்ன அச்சப்படுத்துறீ, எந்த வர்றேன் பாருன்னு சொல்லி ஓடி போய் கொஞ்ச நேரம் உறவாடிட்டு வெளியில வந்தான்னா உச்சம். Yes. சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே, அச்சம் இல்ல, பவுல போல சவால் விடுவோம் சவாலே. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சவாலே சவாளி, சாத்தானே நீ ஏமாளி. சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே, நாங்க யோசேப்பை போல் சவால் விடுவோம் சவாலே. ஆளுங்கச்சில் இருந்துகிட்டே அச்சப்படலாமா? படக்கூடாது. ஆளுங்கச்சில் இருக்கிறவனுக்கு அச்சம் அழகா? அழகல்ல. அப்ப நமக்கு அச்சம் போகணும்னா நமக்கு என்ன உணர்வு வரணும்? நான் இப்ப ஆளுங்கட்சியில் இருக்கிறேன். என்ன கட்சியில் இருக்கிறேன்? ஆளும் கட்சியில். நான் அவரோடு கூட இப்ப நான் உச்சத்தில் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பாதாளத்துல இதுக்கு மேல அச்சம் இல்லை, அந்த பரலோகன்றப்ப அதுக்கு மேல உச்சம் இல்லை. ஆமென். இப்ப நம்ம பாதாளத்தில் இருக்கிறோமா, பரலோகத்தில் இருக்கிறோமா? ஆக்சுவலா பாடி பூலோகத்தில் இருக்கு, ஆவி எங்க இருக்கு? அலோகத்தில். உன்னதங்கள் அவரோடு அமர வைத்திருக்கிறார். We are seated with Christ in heavenly realms. அதான் ரெவலேஷன், அதான் என்ன குறிச்ச ட்ரூத். கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்கதான் நானும் இருக்கிறேன். எபேசியர் 1:21 அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்தார்னு எழுதியிருக்கிறார் பவுல். ஆமென். எபேசியர் 1:20-21 வாசிங்க. எல்லா துறைத்தரத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் எம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான
தலையாக தந்தருளினார். இதுதான் அவர் இருக்கிற இடம், இடம் உச்சத்துல இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? உச்சத்துல, அச்சத்துல இல்ல, உச்சத்துல. இப்ப நாம எங்க இருக்கிறோமா? ரெண்டாவது அதிகாரத்துல ஏழாவது வசனம், ஏழாவது வசனம் வாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இப்ப நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோமா? அவர் எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரோ அங்க அவரோட, அவரோட. இதை எப்ப அனுபவிக்க முடியும்னா, அவரோட உறவாடி இன்னைக்கு ஒன்னா இருந்தா, ஆமென், அவரோட இசைந்து இருந்தா, இந்த ஹெவன்லி ரெல்ம்ல இருக்கிற அந்த மனுஷனுக்குள்ள இயல்புகள் எல்லாமே எனக்குள்ளேயும். ஆமென், ஹல்லேலூயா. இதை விட ஒரு பெரிய உயர்வு இருக்கா வாழ்க்கையில? இல்லவே இல்லை. குறித்த காலத்துல உயர்த்த போறாரு, அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்ல. இல்ல, ஒருவேளை நீங்க வெயிட்டிங் பீரியட்ல இருக்கலாம். குறிப்பிட்ட காலத்துல, குறித்த காலத்துல நிச்சயமா உயர்வு கண்டிப்பா உண்டு. பூலோகத்துல உயர்வா வைப்பாரு, ஆனா பரலோகத்துல ஆல்ரெடி நான் உயர்ந்த இடத்துல இருக்கிறேன். ஆமென், அவரோடு கூட. ஹல்லேலூயா. அவருக்கு கீழே இல்ல, அவரோடு கூட. ஹல்லேலூயா. அப்ப இத பார்க்கலும் உயர்ந்த நிலை எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலை எதுவோ, அந்த நிலையை அடையக்கூடிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையா அருளி செய்திருக்கிறார். அது என்ன ஸ்லாக்கியம்? ஒவ்வொரு நாளும் அவரோடு ஒன்றாகி, அவரோடு உறவாடி, அவருக்குள் ஒன்றாகிற அனுபவம். அவரோடு இசைந்திருந்து அவருடனே கூட ஒரே ஆவியா இருக்கிற அனுபவம். இந்த ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கிருபையா அருளி செய்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் நாம் அவரோட உறவாடி உறவாடி உச்சந்தொட வேண்டிய வாழ்க்கை. காலையில எழுந்த உடனே எப்படி இருக்கு சொல்லுங்க? எழுந்த உடனே எப்படி இருக்கு மனசுக்கு? எடுத்தோடனே உச்சந்தொடுற மாதிரியா எழும்புறோம் நம்ம? இல்லை. அந்த கொஞ்ச நேரம், அது 10 நிமிஷம் 15 நிமிஷம் கடந்து அப்படி இந்த இது செட்டில் ஆகிற வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஒரு நாள் நல்ல மூட்ல இருக்கு, ஒரு நாள் ஒரு மாதிரி கலக்கத்தோட ஒரு விதமான சங்கடத்தோட மனச்சோர்வோட தானே படுக்கை விட்டு என்ன செய்யறோம்? எழுந்து கொள்கிறோம். ஆனாலும் நாம இந்த கலக்கத்தோடு இருந்தாலும் அதோடு தேவ சமூகத்தில் உறவாடுகிற பொழுது, கொஞ்ச நேரம் உறவாடி அவரோடு ஒன்னா இசைஞ்ச உடனே அந்த அச்சம் ஃபெல்லாம் என்னவா மாறிடுது? இப்படி இருந்தவன் இப்படி ஆயிடுறான், எஸ் அருளி செய்து கொஞ்ச நேரத்துல உச்சத்தை தொட வைத்து விட்டார். வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம் ஐயா, அதுவும் வாழ்நாள் பிரச்சனையா இருக்காது ஐயா. சொன்ன உடனே பட்டுன்னு உள்ள இருக்கிற அந்த வாழ்க்கையில இருந்த பிரச்சனையை குறிச்சு அச்சம் போய் ஒரு நடைய மாறி போச்சுல, முகத்துல ஒரு சிரிப்பு வந்துருச்சுல உடனே. துடியா துடிச்சல, கட்டாயம் உன்னை துள்ள பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தை துள்ள பண்ணிட்டு உள்ளம் துள்ளுற மாதிரி ஒரு அற்புதத்தை செய்வேன்னு சொன்ன உடனே உள்ளம் துள்ளுச்சா துள்ளலையா? துள்ளுச்சு. அச்சத்தோடு வந்தப்ப, நம்மளோட பேசினதை கேட்ட உடனே வெளியில போறப்ப, உச்சத்துல இருக்கிறவன் நடையில நடந்தேன் நானு. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, நாம ஒவ்வொரு நாளும் அவரோடு உறவாடி உறவாடி கிறிஸ்துவுக்குள்ள உச்சந்தொடுகிற ஒரு உன்னதமான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருந்தோம். அந்த ஸ்லாக்கியத்தை உரிமை பாராட்டி ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிக்கிற கிறிஸ்தவங்க எத்தனை பேர் இன்னைக்கு? ஆமென். உச்சத்துல உச்சந்தொடக்கூடிய அனுபவம் இருந்தும் அச்சத்தோட வாழலாமா? அச்சம் யாருக்கு தான் இல்லை? அச்சம் எப்பவுமே டெம்பரரியா இருக்கணும். ஆமே ஆமே. சில நேரங்கள் ஒரு கலக்கம் வரும், சோறு வரும், சங்கடம் வரும், இயல்பு உலகத்தில் இருக்கிறப்ப சம்டைம்ஸ் அந்த மாதிரிப்பட்ட மனச்சோறுகள் வர்றது நம்மளால தவிர்க்க முடியல. ஆனா அதெல்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு, இது என் மன பிரம்மை, இது நானா இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறேன், இதை நானா யூகிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்ப நான் அவரை உறவாட போறேன், அவரோட தனிச்சிருக்க போறேன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி தூரம் வச்சுட்டு அவரோட வந்து கொஞ்ச நேரம் உறவாடிட்டு வெளியில வந்த உடனே ரூமுக்குள்ள போறப்ப, ஜெபாரைக்குள்ள போறப்ப, அச்சத்தோட போனேன், வெளியில வர்றப்ப அப்படி உச்சத்துல வர்றேன். எஸ்,
உச்சக்கட்ட சந்தோஷம், உச்சக்கட்ட சமாதானம், உச்சக்கட்ட தைரியம். எதை தொட்டாலும் உச்சம்தான். ஆமென். தைரியமா உச்சம், சந்தோஷமா உச்சம், சமாதானமா உச்சம். அரகுறங்கிறதுக்கு இடமே இல்லை. எஸ். என்ன தொட்டில எல்லாமே உச்சம் தாண்டான்றார் ஆண்டவர். எஸ். ஹல்லேலூயா. அவரை தொடறவனுக்கு எல்லாத்துலயும் உச்சம்தான். ஆமென். 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 சோ எதிரியை குறித்து அச்சத்துல வாழ்ந்தது ஒரு காலம், வேற வழியில நிர்பந்தத்துல இருந்தோம். ஆனா இப்ப எதிரியை குறித்து அச்சத்துல வாழ வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இல்ல. ஹல்லேலூயா. ஏன்னா இப்ப அவரோட நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? உச்சத்துல இருக்கிறோம். உச்சத்துல. இது நம்முடைய காலம். இந்த நாள் கத்த தந்தனா. ஆமென். இதிலே கழிகூர்ந்து மகிழக்கடவும். ஹல்லேலூயா. இது அவர் தந்த நாள். எஸ். அவர் தந்த நாள், அதனால நான் அவரோடு இருக்க போறேன். ஆமென். அவர் தந்த நாள்ல அவரோடு இருக்க போகிறேன். ஆனா மனுஷன் என்ன பண்றான்? அவர் தந்த நாள்ல அவரோட இருக்கிறது இல்லை. அவர் தந்த நாள் இருக்கு, ஆனா அவன் அவரோட இருக்கிறது இல்ல. அதனாலதான் அந்த நாள் நல்லா நல்ல நாள், பெரிய நாள்னா ஒண்ணும் கிடையாது. அவரோட இருந்தா எல்லா நாளும் நல்ல நாள். ஆமென். சொல்லு. அது செவ்வாவோ சனியோ யமகண்டமோ ராவுகாலமோ எதுவோ. சோ இந்த நாள்ல நீங்க எனக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே, எவன் வர்றான்னு பாத்துறேன் நான். அச்சமடைய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையா? நீங்க தந்த நாள், இந்த நாள்ல உங்களோட உறவாடி உச்சத்துல இருக்க போறேன். ஆமென். உச்சம்னா மருவமலையினுடைய அனுபவம். எஸ். மகிமையின் மண்டலம் அது. மகா பரிசுத்த ஸ்தலத்துல சஞ்சரிக்கிற உன்னதமான அனுபவம் அது. அவரோடு இசைந்திருக்கிற அனுபவம் அது. அவர் நம்மிலும் நாம் அவரிலும் நிலைச்சிருக்கிற அந்த உயரிய நிலையை அனுபவிக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை அது. இந்த லைஃப் ஸ்டைல இருக்கிறவனுக்கு இந்த நாளை குறிச்ச பயம் இல்லை. இல்ல இல்ல. எஸ். ஹல்லேலூயா. அதனால இந்த பாட்டை பாடுமா? பயம் இல்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவே. நீதி நான் ஸ்திரப்படுவே, கொடுமைக்கு நான் தூரமாவே. ரொம்ப தூரம். நீதி நான் ஸ்திரப்படுவே, கொடுமைக்கு நான் தூரமாவே. பயமில்லாதிருப்பே, திகிலுக்கு தூரமாவே. பயமில்லாதிருப்பே, திகிலுக்கு தூரமாவே. எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுவா, ரொம்ப சிம்பிளான ரகசியம். பிசாசு நம்மளை விட்டு தூரமா இருக்கணும்னா நாம எப்பவும் அவருக்கு சமீபமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? சமீபமா. நீ போடா போடான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போடா போடானாலும் போறதுக்கு அவன் என்ன ஏமாலியா? ஓப்பா அப்படின்றான். எஸ். அப்ப நாம போடா அப்படின்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். அவனை போடான்னு சொல்றதுக்கு பதிலா பேசாம அவரோட போய் கிட்ட போய் அவரோட ஒட்டிக்கிட்டு அவரோட உறவாடி அவரோடு ஒன்றாகி நெருக்கமா சமீபமா இருக்கிறப்ப அவன் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். எஸ். என்ன மெயின்டைன் பண்ணி ஆகணும்? டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. வெளிச்சம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா
நம்மளை விட்டு அகன்ற இருள் இனி நம்மளை அணுக முடியாது. அகன்ற இருள் இனி நம்மை அணுக முடியாது முடியாது. நாம இந்த ஒளியில நிலை கொண்டிருக்கிறப்ப நிகழ்கிற ரெண்டு நன்மை, நம்பர் ஒன், ஒளி வந்தவுடன் இருள் அகலுகிறது. சொல்லுங்க, அகலுகிறது, அகலுகிறது. இது முதல் அற்புதம். நம்பர் டூ, ஒளியில நாம நிலை கொண்டிருக்கிற பொழுது மறுபடியும் இருளால நம்மளை அணுக முடியாது. நல்லா கவனிங்க, ஒளி வந்தா இருள் அகலுகிறது, இருள் என்ன செய்கிறது, அகலுகிறது. ஒளி வந்தால், நல்லா கவனிக்கணும், ஒளி வந்தால் இருள் அகலுகிறது. வந்த ஒளியில் நிலை கொண்டிருந்தால் அகன்ற இருள் இனி மறுபடியும் என்னை அணுக முடியாது. ஆமென். பிரச்சனை என்ன, ஒளி வருது, ஆனா நம்மால் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறது இல்லை. எஸ் ஆண்டவர் யோவான் 15 திரும்ப திரும்ப சொல்ற காரியம், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருந்தால், இல்ல நிலைத்திருந்தால், நிலைத்திருந்தால். அப்ப இருக்கிறது இல்லை, நினைச்சிருக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் உறவாட வேண்டியிருக்கு. எஸ் சண்டே கிறிஸ்டியனா இருந்தா பார்த்தா டெய்லி கிறிஸ்டியன், எஸ் டே டு டே கிறிஸ்டியன், அப்டேட் ஆகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. எஸ் இல்லைன்னா அப்டேட் ஆயிரும். இன்னைக்கு நீ அப்டேட் பண்ணலன்னா நீ யாராயிருவ, அவுடேட்டட், அவுடேட். மாற்றுகிறதுக்கு இடமே இல்லை, இல்ல. அப்ப இன்னைக்கு காலையில இப்ப என்ன வந்துருச்சு, நமக்கு வெளிச்சம் வந்துருச்சு. வெளிச்சம் வந்தவன்ன இருள் என்ன செய்கிறது, அகலுகிறது, அகலுகிறது. அகன்றுச்சா, அகன்றுச்சு, அச்சம் போயிருச்சா, போயிருச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த உன்னத அனுபவத்துல இந்த நாள் முழுவதும் நீ நிலை கொண்டிருந்தால் உன்னை விட்டு அகன்ற இருள் இனி மறுபடியும் உன்னை அணுகுவதில்லை. ஆமென். இந்த 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 அனுபவத்துல இந்த பாட்டு ஒர்க் அவுட் ஆகும். நீதியினால் நான் ஸ்திரப்படுவே, கொடுமைக்கு நான் தூரமாவே. நிலை கொண்டிரு. நீதியினால் நான் ஸ்திரப்படுவே, கொடுமைக்கு நான் தூரமாவே. பயமில்லாதிருப்பே திகிலுக்கு தூரமாவே, பயமில்லாதிருப்பே திகிலுக்கு தூரமாவே. எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. காத்து கருப்பு எதுவும் அண்டாது, ஓடியே போயிடும். காத்து கருப்பு அண்டவே அண்டாது, எதுவும் அண்டாது, எதுவும் அண்டாது. ஆமென், ஆமென். என்ன, நான் இப்ப யாரோட இருக்கிறேன், அவரோடு, எல்லாம் சௌக்கியமே. எஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இவ்வளவு பெரிய ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு, இவ்வளவு பெரிய உச்சத்துல உட்காந்துக்கிட்டு, அது அவரோட உட்காந்துக்கிட்டு இந்த நாளை குறிச்சு நீ அச்சப்படலாமா, படப்படாது. வெளிச்சம் வந்துருச்சு பாரு, காலையில வெளிச்சம் வந்தோன்ன அச்சம் என்ன செஞ்சிருச்சு, அகன்று விட்டது. இந்த வெளிச்சத்துல இந்த நாள் முழுவதும் நிலை கொண்டிருந்தால் உன்னை விட்டு அகன்ற அச்சம் இனி மறுபடியும் உன்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. இந்த நாள்ல, இந்த நாள் எனக்கு எவ்வளவு பெரிய சவாலை வச்சிருந்தாலும் சரி, சந்திக்கிறதுக்கு ரெடி. எஸ் எனக்கு என்ன வச்சிருக்கானோ தெரியல இன்னைக்கு, இப்படியா பிரசங்கம் பண்ற. ஆனாலும் உச்சத்தில் இருக்கிறதுனால பரவாயில்லடா, சந்திக்காத சவால சந்திக்கலாம். சங்கீதம் 18:29 வாசிக்கிறோம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். என்னால முடியாது, என் தேவனால. எஸ் உம்மாலே நான், எஸ் என் தேவனாலே நான். ஹல்லேலூயா. சேனைக்குள்ள
சேனையை கண்டு பயப்படுறதா மனுஷனுடைய இயல்பு. ஆனா சேனைக்குள்ள ஒருத்தன் பாயிரானா அவன் அவரோட உச்சத்துல இருக்கிறவன், அவனுக்கு அச்சம் இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சேனையை கண்டு பயந்து இல்ல, சேனையை கண்டு பயந்த அல்ல, சேனைக்குள் பாய்ந்து, சேனைக்குள்ளே பாய்ந்து பயந்தவன பாய வைக்கிற உச்சம் கர்த்தரோட இருந்தா மட்டும்தான் சாத்தியம். ஆமென். எதிராக மட்டும் எல்லாருக்குள்ள காணப்பட்டது கோலியாத்தை குறிச்ச அச்சம், ஆனா தாவீதுக்குள்ள காணப்பட்டது தேவனுக்குள்ளான உச்சம். தேவனோடு இருந்தா சிங்கத்தையே கிழிச்சு போட்டவன், கரடியோட யுத்தம் பண்ணவன், அவரோடு இருக்கிறப்ப ஒரு மனுஷன் அனுபவிக்கிற உச்சம் என்னங்கிறத ஏற்கனவே ருசிச்சுட்டு வந்தவன்டா. சும்மா பயமுறுத்துறேன்ன நீ. ஹல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவரோட உறவாடி அந்த உச்சம் எப்படி இருக்குன்னு ருசிச்சிருக்குறீங்களா? எஸ். எல்லாரும் ருசிச்சிருக்கிறோம்ல? ருசிச்சிருக்கிறோம். ஆண்டு சொல்ல ருசி காட்டியிருக்கிறேன்லடா. அப்படியான அந்த கோலியாத்தை குறித்து என்ன செய்ற நீ? பயப்படுற. பயப்படுற. இது உனக்கு அழகா? ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஃபுல்லா கெத்தா இருக்க போறோம். என்ன கெத்து? ஆளுங்கட்சி. எஸ். உன்னதங்கள்ல அவரோட உச்சத்துல இருக்கிறவன், அதனால அச்சமே அகலு. அகலு. அச்சமே அணுகாதே. அடுத்து நான் இந்த உச்சத்துல நிலை கொண்டிருக்கிற பட்சத்துல என்னை அணுக உன்னால் முடியாது. முடியாது. நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவே. நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவே. பயம் அகலுவதாக, திகில் அகலுவதாக, பயம் எல்லா எல்லா கலக்கமும் அகலுவதாக, திகிலுக்கு தூரமாவே. எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. தகப்பனே, இந்த கால நேரத்துல உமக்குள்ள உச்சந்தோட எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி. எல்லா அச்சமும் இந்த வெளிச்சத்தை இருக்கிற எங்களை விட்டு இப்பொழுது அகன்றதுக்காக நன்றி. இந்த ஒளியில் இந்த நாள் முழுவதும் நாங்கள் உம்மோடு உறவாடி உறவாடி நிலை கொண்டு இருக்க போகிறோம் அப்பா. எங்களை விட்டு அகன்ற அந்த அச்சம் இனி மறுபடியும் எங்களை அணுகுவது இல்லை. எகிப்தை விட்டு, எகிப்து அவங்களை விட்டு அகன்றது, ஆனால் மறுபடியும் பார்வனால் அவங்கள அணுக முடியல. ஆண்டவரே, நாங்கள் இதுபோல் உச்சத்தில் வாழ்ந்து எங்களை விட்டு அகன்ற காரியம் மறுபடியும் எங்களை அணுக முடியாத அளவுக்கு நாங்கள் எப்பொழுதுமே இந்த உச்சத்தில் நிலை கொண்டு இருக்க இன்றைக்கி எங்களுக்கு போதித்ததுக்காக உமக்கு நன்றி. இதை தொடர்ந்து எங்கள் பிள்ளைங்களும் நாங்களும் இன்றைக்கி எங்கள் மைண்டில் வச்சு நாங்கள் சீவ் பண்ண போகிறோம், நிறையா நாங்கள் பலப்பட போகிறோம். எங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Praise the Lord. God bless you.